நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல. கடந்த ஒரு 15 நாட்களா இதால போராடிட்டு இருக்கேன். இந்த வேண்ட வேலையை என்னால செய்ய முடியல. எம்எல்ஏ கிட்ட பேசிட்டேன், கவுன்சிலர் கிட்ட பேசிட்டேன், மேயர் கிட்ட பேசிட்டேன், துணை மேயர் கிட்ட பேசிட்டேன், இந்து அறநிலையத்துறை பத்திட்ட பேசிட்டேன், கமிஷனர் கிட்ட பேசிட்டேன், எல்லா முதலமைச்சருக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டேன். யாரும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு 1500 வருஷத்து கோயில் இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்லையும் மண்ணையும் கொண்டாந்து இந்த கோலத்தை ரொப்பிக்கிட்டு இருக்காங்க. டேட் இருக்க ஆளே இல்ல. நான் என்ன பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன். போன வாரம் என்ன ரபிஷ பில்டிங் ஓட்ட ரபிஷ எல்லாம் கொண்டாந்து கொட்டினாங்க. ஏன்னு கேட்டேன், என் புல்டோசர் உழுந்து போச்சு, அதை ஏத்துறதுக்காக இருந்தாங்க. சரி, புல்டோசர்லாம் இப்ப ரோடுக்கு வந்துருச்சு, மறுபடியும் இன்னைக்கு இந்த கல்ல கொண்டாந்து ஏன் கொட்டுறாங்கன்னு தெரியல. இப்ப பாருங்க அநியாயம், சாக்கடையில் ஓடின மண்ணு, சாக்கடையில் ஓடின கல்லு, பில்டிங் ஓடிச்ச ரபிஷ கொண்டாந்து கொட்டுறாங்க. கேட்பதற்கு ஆள் இல்ல. எம்எல்ஏ அவர்களே, உங்களை பணி வந்து பாதம் தொட்டு கேட்கிறேன், தயவு செய்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் இந்த குளத்துல விழுந்து இந்த ஒரு 5-6 நாள்ல இந்த குளத்துல விழுந்து செத்து போயிடுவேன். எனக்கு வேற வழியா தெரியல. இந்த குளத்துல நீர்ல முடிந்து கல்லை எடுத்து என் இடுப்புல கட்டிப்பேன். கட்டிட்டு இந்த குளத்துல வந்து சாக போறேன். எம்எல்ஏ அவர்களே, உடனடியாக முடிவெடுங்கள், முடிவெடுங்கள், முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம்.